வெல்கம் டு மிகிழ்வல் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்ஸ்து சோஷியல் பருவம் ஒன்று பயிற்சித்தாள் ஐந்து பார்க்க போகிறோம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பேரண்டம் என்ற சொல்லின் பொருள் வான் பொருட்கள் பேரண்டம் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாகும் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாகும் லீவ் வருடத்தை தேர்ந்தெடுக்கவும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம நாளால் டிவைட் பண்ணி பார்க்கணும் அதாவது பேலன்ஸ் எல்லாம் வரணும் ஃபைவ் ஃபோர் நான் ஐநான்கு இருபது ஐநான்கு இருபது மீதி ஜீரோ வருதா அப்போ அதுதான் லீவ் வருடம் மற்ற நம்பர் எல்லாம் நாலால் வகுத்து பாருங்க பேலன்ஸ் வரும் கீழே ஜீரோ வராது அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர் அண்டவியல் அண்டத்தை பற்றி படித்தால் அது அண்டவியல் பெருவெடிப்பின் விளைவாக உருவானது பேரண்டம் பேரண்டம் பெரும் வெடிப்பின் விளைவாக இரவு பகல் ஏற்படுகிறது இது நமக்கே தெரியும் சரி சனிக்கோளினை நீரினிள் போட்டால் அது மூழ்கிவிடும் இதுவும் சரியான ஒன்று அடுத்து மூணாவது நிலவினை விட வெள்ளிக்கோள் அதிக வெப்பமானது இது சரி ஃபோர்த் ஒன் சுற்றுதல் காலத்தை அடிப்படையாக கொண்டு சூரிய குடும்பத்தை வரிசைப்படுத்துக இங்கே வந்து ஓ நிறைய கோல் கொடுத்துருக்காங்க புதன் வெள்ளி சனி வியாழன் செவ்வாய் நெப்டியூன் யுரேனஸ் புவி இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏறு வரிசையில் எழுத போகிறோம் இது நம்ம எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில இதை நம்ம இடத்துல மறந்துடுவோம் அதை ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணணும்னா இதான் ஈஸியாக மெத்தட் புதனும் வெள்ளியும் பூஜை செய்து விரதம் இருந்தால் சனியும் யுத்தமும் நெருங்காது இந்த வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக நம்ம கோள்களை அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம் புதனும் வெள்ளியும் பூஜை செய்து விரதம் இருந்தால் சனியும் யுத்தமும் நெருங்காது இதில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை நான் மார்க் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு புதன் புதனும் ஸோ நம்ம முதல் கோள் என்னது புதன் இதான் வெள்ளியும் ஸோ ரெண்டாவது என்னது வெள்ளி பூஜை ஸோ ஃபஸ்ட்டு பூ அப்போ பூவி செய்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சே சேல் என்ன இருக்கு செவ்வாய் விரதம் வி அப்போ வியாழன் இருந்தால் சனியும் சனி யுத்தமும் யூ அப்போ யுரேனஸ் நெருங்காது நே நெப்டியூன் ஸோ இப்படி நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் நம்ம ஈஸியாக கோள்களை அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு பொருத்தமான பதில்களை கொண்டு மாலையை தொடுக்கவும் என் பேரண்டம் ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து எழுதிடலாம் இதில் கேள்விக்கிறதுலாம் நம்ம எழுதி என்ன செய்ய போகிறோம் ஒரு மாலையை போகிறோம் என் தெருப்பெயர் உங்களுடைய தெருப்பெயர் எழுதிக்கோங்க என் கிராமம் உங்களுடைய கிராமம் அல்ல நகரம் எழுதிக்கோங்க என் மாவட்டம் உங்களுடைய மாவட்டத்தை எழுதிக்கோங்க என் மாநிலம் தமிழ்நாடு என் நாடு இந்தியா என் கோள் நம்மளுடைய கோள் எது புவி என் பேரண்டம் பால்வழி இதோட ஷீட் ஓவர் நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல அடுத்த ஷீட் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்